வந்தே மாதரம் நாம் நம்ம நாட்டோட எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் வந்தே எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவு தியாகங்கள் எவ்வளோ உயிர் பலிகள் சும்மா வரல சுதந்திரம் நமக்கு சும்மா கிடைக்கல இந்த சுதந்திரம் நாம் இன்னைக்கு சுதந்திரக்காட்டை சுவாசிக்கிறோம் அதுக்கு காரணமாக இருந்தவங்களே நான் நினைச்சி பார்க்க வேண்டாமா அதுக்கு தான் இந்த தொகுப்பு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அபுல் கலாம் ஆசாத் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு வரை துருக்கி நாட்டின் தலைவர் காலிஃப் உலக போர் சமயத்தில் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் முன்னின்று போராடிய போது காங்கிரஸ் இயக்கம் அதற்கு ஆதரவளித்தது அப்போது காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தவர் ஆசாத் அன்பும் சகிப்புத்தன்மையும் ஒன்றாக இணைந்து இயங்குவதை ஆழமாக மக்களிடம் சொன்ன தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஜின்னா இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் தனித்தனி மக்கள் இந்த தேசம் ஹிந்துக்களின் தேசம் இது இஸ்லாமியர்களை பிரித்தும் அடிமைப்படுத்தியும் நடத்துகிறது என்று வெறுப்பு அரசியலை முன்னெடுத்த பொழுது அதை எதிர்த்து உறுதியாக குரல் கொடுத்தார் ஆசாத் இந்தியாவில் இஸ்லாமிய மதம் வந்து பதினோரு நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு மதமாக அது நிலை பெற்றுவிட்டது எப்படி இந்துக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலை பெற்ற தங்கள் மதத்தின் மீதான பற்றோடு தாங்கள் இந்தியர்கள் என்று பெருமை கொள்ள முடியுமோ ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவில் தழைத்து ஓங்கிய இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் நாம் இந்தியர்கள் என்று பெருமிதத்தோடு சொல்லலாம் கிறிஸ்துவர்களும் அவ்வாறே பெருமைப்பட வேண்டும் என்று உறுதிபட ஆசாத் சொன்னார் ஹிந்து முஸ்லிம் கலவரங்கள் பெரிதான போதும் இஸ்லாமியர்களை அமைதி காக்கச் சொன்னார் இவரை எதிர்த்து ஜின்னாவைப் போல் பிரிவினை பேசிய தலைவர்கள் இவர் இஸ்லாம் மதத்துக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று தூற்றிய போது அன்புதானே எல்லா மதத்தின் அடிப்படையும் இந்த நாட்டின் கலாச்சாரம் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையால் பிணைந்தது இதில் நாமும் ஓர் அற்புதமான பங்களிப்பை தந்திருக்கிறோம் நம் பங்களிப்பு ஒத்துழைப்பை எடுத்துவிட்டால் அது இவ்வளவு பெருமை மிகுந்ததாக இருக்காது ஒன்றாகவே இருப்போம் நாம் நான் ஓர் இந்தியன் பிரிக்க முடியாத இந்திய தேசியத்தின் அங்கம் நான் என்று அழுத்தமாகச் சொன்னவர் இவர் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையின் ஆழமான குரலுக்குச் சொந்தக்காரர் அபுல் கலாம் ஆசாத் நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் வங்காள இந்து குடும்பத்தில் காயஸ்தாவில் பிறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் நிகழ்ந்திருந்தன காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் சூடுபிடித்திருந்தது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை சந்தித்தார் அவருடைய முதன்மைச் சீடரானார் கல்கத்தாவின் மேயராக சித்தரஞ்சன் தாஸ் ஆனதும் போஸ் அதன் தலைமை நிர்வாக அலுவலராக சிறப்பாக செயல்பட்டார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையற்ற போது அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் ஆதரவில்லாத சூழல் உண்டானது போஸ் மனம் நொந்து போனார் வேறு வழியில்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவரை அரசு வீட்டுக்காவலில் வைத்திருந்தது திறமையாக திட்டமிட்டு தப்பிப்போனார் போஸ் இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்று முழங்கினார் இந்திய தேசிய இராணுவம் என்று ஒரு இராணுவ படையை நிறுவினார் சுதந்திர இந்தியாவுக்கான அறிவிப்பை சிங்கப்பூரில் வெளியிட்டார் இந்திய தேசிய அரசின் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டார் தேசிய கொடியை ஏற்றினார் ஜெர்மனி ஜப்பான் சீனா இத்தாலி போன்ற நாடுகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தன அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஆட்சி இவர் பொறுப்பில் விடப்பட்டதும் அவற்றுக்கு ஷஹைத் தியாகம் மற்றும் ஸ்வராஜ் சுயராஜ்யம் என்ற பொருள்படும் பெயர்களை வழங்கினார் பர்மாவிலிருந்து மொய்ராங் என்கிற மணிப்பூரின் பகுதியை இந்திய தேசிய இராணுவம் கைப்பற்றியது நாகாலாந்து அடுத்து விழுந்தது தென்மேற்கு பருவமழை போரின் போக்கையே மாற்றிவிட்டது தகவல் துண்டிப்பு ஒழுங்காக ஆயுதங்கள் வந்து சேராமை இவையெல்லாம் இந்திய தேசிய இராணுவத்தை வெற்றியிலிருந்து தோல்வியை நோக்கி தள்ளியது போஸ் ஜப்பானின் உதவியோடு மீண்டும் வந்து போராடலாம் என்று முடிவு செய்து கொண்டு சிங்கப்பூர் வரை சென்று அங்கிருந்து சைக்கோன் போனார் சைகோனிலிருந்து மன்சூரியா நோக்கி இவர் மட்டும் போகக்கூடிய குண்டுவீச்சு விமானத்தில் கர்னல் ஹபீப்புடன் ஏறினார் தைபோவில் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறினால் விமானம் வெடித்து நேதாஜி இறந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தைவான் அரசாங்கமோ அப்படி ஒரு விபத்தே நடக்கவில்லை என்கிறது அரசால் அமைக்கப்பட்ட நான்குக்கும் மேற்பட்ட கமிஷன்கள் இது குறித்து விசாரித்தும் நேதாஜியின் மரணம் குறித்த மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு பிறந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தாம் வாழ்ந்த ஆண்டுகளில் அரசியல் தொழிற்சங்கம் சமூகம் பத்திரிகை கலை இலக்கியம் என அனைத்து துறைகளிலும் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு சிறுவயதிலேயே இவரிடம் கருக்கொண்டு விட்டது இது படிப்படியாக வளர்ந்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் தளபதிகளில் ஒருவராக இவரானார் அரவிந்தர் எழுதி வெளியிட்டு வந்த வந்தே மாத்தரம் இதழும் பாரதியாரின் இந்தியா பத்திரிகையும் திருவீகாவின் அரசியல் வேகத்தை அதிகப்படுத்தின ஸ்பென்சர் கம்பெனியில் பணிபுரிந்தபோது சக ஊழியர்களிடம் இந்த பத்திரிகைகளை படித்து காட்டியதால் வெள்ளைக்கார நிர்வாகி அவரை கண்டித்தார் உடனே தமது பணியை விட்டு விலகி அங்கிருந்து வெளியேறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு டிசம்பர் ஏழாம் தேதி திருவிகாவை ஆசிரியராக கொண்டு தேசபக்தன் நாளிதழ் துவக்கப்பட்டது அந்நிய ஆட்சியின் மக்கள் விரோத போக்குகளை இந்த பத்திரிகை தோலுரித்து காட்டியது போராடும் தொழிலாளர்களின் உரிமை குரலாக தேசபக்தன் வெளிவந்தது பின்பு நவசக்தி வார இதழை துவக்கினார் இந்த பத்திரிகை கல்கி போன்ற மிகச்சிறந்த எழுத்தாளர்களை தமிழருக்கு அறிமுகப்படுத்தியது நாட்டு விடுதலை போராளியின் லட்சிய கனவுகளாக ஒன்பது குறிக்கோள்களை தலையங்கத்தில் வெளியிட்டது இன்றும் பொருந்தக்கூடியது திருவிக்காவின் தொழிற்சங்க பணி அளப்பரியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை தொழிலாளர்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் நாடு விடுதலை பெற்ற பின்னரும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தமிழ் தென்றல் திருவிக்கா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் காந்திஜி மீது மரியாதையும் பற்றும் கொண்டவர் காந்திஜி சென்னைக்கு வரும்போது அவரது ஆங்கில சொற்பொழிவை திருவிகாதான் மொழிபெயர்ப்பது வழக்கமாக இருந்தது தமிழ் மரபுக்கு ஏற்றவாறு காந்தியடிகள் என்று எழுத துவங்கியவரும் திருவிக்கா திருவிக்காவின் பேச்சாற்றலை பலரும் வியந்து போற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக வே சாமிநாத சர்மா கல்கி மகாகவி பாரதி போன்றோர் இவரது பேச்சாற்றலை அழகாக படம் பிடித்து காட்டியவர்கள் நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது எல்லாேருக்கும் தெரியணும் அதனால் இந்த தொகுப்பை எல்லோருக்கும் அனுப்புங்க ஜெயஹிந்த்